தமிழுலகங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி A40 அந்த மாடலுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் பட்ஜெட் ஃபோனில் வந்து எம் சீரீஸில் நிறைய மொபைல் கொண்டு வந்திருந்தாங்க. M10, M20, M30 அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எஸ் சீரீஸில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏ சீரீஸ்லேயே A20, A30 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நெதர்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க A40 அப்படின்ற மாடல், சாம்சங் கேலக்ஸி A40. இதை நெதர்லாண்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னன்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள், கூடவே அதனோடய ப்ரைஸ் எந்த அளவுக்குன்ற இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன அதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு ஸ்மாலாக ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். டிஸ்பிளே அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5.9 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இது. இது ஒரு நல்ல விஷயம். கூடவே வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே இதில் இருக்குது. சாம்சங் A30 இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா A30 அவங்க டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. இதில் ஏன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியல, பார்ப்போம். ரெண்டாவது, ரியர் சைடில் ஒரு கிளாஸி லுக்கில் அந்த பேனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து அதில் இருக்குது. பேக் சைடில் ரியர் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதில் வந்து என் டிஸ்பிளேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இதில் கிடையாது. ஸோ அடுத்ததாக ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. 64GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே 4GB ரேம் அப்படின்னு சொல்கிறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தெரியுது. கூடவே வந்து இதனுடைய ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸினோ 7885 அப்படின்ற ஒரு எக்ஸினோ கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோடைய முக்கியமான ஒரு ப்ராசஸர். காரணம் என்னென்னா, இது வந்து எதுக்கு ஈக்குவலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Snapdragon 660 கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான். இதனோட பர்ஃபார்மன்ஸில் எப்பயுமே ரொம்பவே நல்லாவே இது இருக்கும். கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 25 MP கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மிக அதிகமான ஒரு பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே ரியர் சைடில் பொறுத்த வரைக்கும் 16 MP ப்ளஸ் 5 MP கொடுத்துருக்காங்க. இரண்டு கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். டெப்த் சென்சருக்காக 5 MP கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ரி 3100 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கம்மி தான். காரணம் என்னென்னா, A30 4000 mAh பேட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுலேயே வந்து 3100 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில், இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக USB டைப் போர்ட்ஸி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கை நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். 4G அப்படின்னு சொல்கிறதுனால இதில் வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நமக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது டிஸ்பிளே 5.9 inches கொடுத்துருக்காங்க, அதை கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பேட்ரி வந்து 3100 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா மேபி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். நம்ம எதிர்பார்த்த லெவலை விட அதிகமாகவே இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்தியாவுக்கு வரும்போது அது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பாக அதனோட ஸ்பெசிஃபிகேஷனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.